வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்களை வந்து எப்படி திருத்தம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கிரீன்லேண்ட் எக்ஸ்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோக்குள்ளே தரணும் பார்க்கணா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை திருத்தம் செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விவரம் மாற்றம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும் அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற செக்யூரிட்டி கேப்சர் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பதிவு செய்க வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து உங்கள் கார்டோடைய டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடும் அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேசிக் எல்லாம் வந்து காமிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டு விவரம்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து உங்கள் கார்டு டைப் உங்களுடைய கார்ட் நம்பர் உங்களுடைய கடை எண் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும் பக்கத்துலேயே வந்து குடும்பத் தலைவர் புகைப்படம் அப்படின்னு வந்து காமிக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஸ்மார்ட் கார்டில் குடும்பத் தலைவராக வந்து இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து காமிக்கும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு டூ பதிவு ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா குடும்ப தலைவர் புகைப்படத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் எம்பி வரைக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபயர் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து இமேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைவர் விவரங்கள் சொல்லிட்டு இருக்கும் இங்கே வந்து யார் பேர் இருக்கோ குடும்பத் தலைவர் புகைப்படம்ன்ற செக்ஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் மாற்றி அப்லோட் பண்ணிங்கன்னால் அந்த ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் குடும்பத் தலைவர் விவரத்தில் யார் பேர் வந்து இருக்கோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து குடும்பத் தலைவர் புகைப்படத்தை வந்து மாற்ற தான் போகிறேன் அப்படின்னா குடும்ப தலைவர் விவரங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாற்றணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அதாவது ரெண்டுமே நீ வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர் விவரங்கள் செக்ஷனில் திருத்துக்கன்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும் கீழே அதை வந்து கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து நீங்கள் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் என்ன ப்ரூஃப் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் வைக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து என்ட்ரு பண்ணுவோம் அதனால் நீங்கள் ஆதார் கார்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் விவரங்கள்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த செக்ஷனில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர் விவரங்களை வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் விவரங்களை வந்து மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா அவங்களுடைய பேருக்கு நேராக இருக்க எடிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டாவதாக இருக்க பேரை வந்து நான் எடிட் பண்ண போகிறேன் அதுக்கு நேராக இருக்க நான் எடிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நீ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்து வரும் உறுப்பினர் விவரம் மாற்றம்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேரை வந்து மாற்றிக்கிறேன் இங்கிலீஷில் இருக்க பேரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தமிழில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கூகுள் இன்புட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா பாலினத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பிறந்த தேதி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா உறவை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஆதார் எண் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இதுக்கான ப்ரூஃப் வந்து அதாவது இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இந்த டீடெயில்ஸுக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் நான் வந்து ஆதார் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு சூஸில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பதிவு செய்ய வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் அது கீழே பார்த்தீங்கன்னா முகவரி விவரம்னு இருக்கும் நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து எதனா சேஞ்ச் பண்ண தகுந்திங்கன்னா கீழே வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்ரஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும் அங்கே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்வெஸ்ட்டு வந்து சப்மிட் ஆகிடும் இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் வந்து ஒரு டைமில் வந்து கொடுக்க முடியும் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அடிக்கடிக்கு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணாதீங்க நீங்களே தான் போய்ட்டு ப்ரிண்ட் பண்ணணும் அதனால் ஒரு வாட்டி வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்ல கரெக்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிடுங்க ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் கேளுங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் சந்தேகங்களில் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் கூட கேட்கலாம் சோஷியல் மீடியாஸ் லிங்க்லாம் கீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்